அனைவருக்கும் வணக்கம். எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என்பதை பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கோவிலையும் திருநள்ளாறு அருகே உள்ள தர்ப்பாரணேஸ்வரர் கோவிலையும் சென்று வழிபடுவது நல்லது. பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மாயவரத்தில் உள்ள ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயிலையும் திருவாலங்காட்டுக்கு அருகே உள்ள ஸ்ரீ வட ஆரணேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நலம். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மாயவரம் பூம்புகார் சாலையில் உள்ள ஸ்ரீ காத்த சுந்தரேஸ்வரர் கோயிலையும் ஸ்ரீ நாகநாதர் கோவில் நாகப்பட்டினத்தில் உள்ளது, அதையும் சென்று வழிபடுவது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலில் உள்ள ஸ்ரீ பாண்டவதூத கிருஷ்ண பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும். ஸ்ரீ சிவயோகிநாதர் என்ற கோவில் திருவிசை நல்லூரில் உள்ளது, அந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்லது. மிருகசீரட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருவாரூரிற்கு அருகே உள்ள எண்கண் என்ற இடத்தில் உள்ள ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாளையும் கதிராமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ வனதுர்கா தேவியையும் சென்று வழிபடுவது நலம். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பட்டுக்கோட்டைக்கு அருகே அதிராம்பட்டினத்தில் உள்ள ஸ்ரீ அபயவரதீஸ்வரர் கோவிலையும் திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் அருகே உள்ளது ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நலம். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஆலங்குடியில் உள்ள ஸ்ரீ ஆபத் சகேஸ்வரரையும் வாணியம்பாடி அருகே உள்ள ஸ்ரீ ஆதீஸ்வரர் கோவிலையும் சென்று வழிபடுவது நலம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேராவூரணி அருகே விழாங்குளத்தில் ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரரையும் திருவீசநல்லூரில் ஸ்ரீ கார்கடேஸ்வரரையும் சென்று வழிபடுவது நலம். ஆயில்யம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருப்பரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலையும் சென்று வழிபடுவது நலம். மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் உள்ள ஸ்ரீ தில்லைக்காளியையும் தவசிமடை திண்டுக்கல் அருகே உள்ள ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரையும் சென்று வழிபடுவது நலம் தரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதுக்கோட்டை அருகே உள்ள ஸ்ரீஹரி தீர்த்தீஸ்வரரையும் மாயவரம் அருகே குத்தாலத்திற்கு அருகே உள்ள ஸ்ரீ கல்யாண சுந்தர சுவாமிகளையும் சென்று வழிபடுவது நலம் தரும். உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருச்சி லால்குடி ரோட்டில் உள்ள ஸ்ரீ மாங்கல்யேஸ்வரர் கோயிலையும் திருப்பாத்துறை திருச்சியில் உள்ள திருமூலநாதர் கோவிலையும் சென்று வழிபடுவது நலம். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் குத்தாலத்தில் உள்ள ஸ்ரீ கிருபாகரேஸ்வரரையும் திருவாரூரிலுள்ள ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகளையும் சென்று வழிபடுவது நலம் தரும். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மதுரை சோழவந்தானில் உள்ள ஸ்ரீ சித்திரவத வல்லப பெருமாள் கோவிலையும் திருவாரூர் அருகே ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபடுவது நலம் தரும். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஸ்ரீ தந்திரீஸ்வரர் கோயில் சிட்டுக்காடு பூந்தமல்லி அருகே 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருவானைக்காவில் உள்ளது, இக்கோவிலுக்கு சென்று வழிபடுவது நலம் தரும். விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செங்கோட்டையிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் திருமலை என்ற ஊர் உள்ளது, அங்கு ஸ்ரீ குமாரசுவாமி கோயில் உள்ளது, அதையும் மதுரை சோழவந்தானில் உள்ள ஸ்ரீ பிரளயநாதரையும் சென்று வழிபடுவது நலம் தரும். அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருநின்றவூரில் ஸ்ரீ மகாலட்சுமீஸ்வரரையும் திருவடை மருதூரில் உள்ள ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரையும் சென்று வழிபடுவது நலம் தரும். கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் சாலையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலையும் பல்லடம் கோயம்புத்தூரிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோவிலுக்கு சென்று வழிபடுவது நலம் தரும். மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஸ்ரீ சிங்கீஸ்வரர் கோவில் மாம்பேடு சென்னை அருகே உள்ளது, அந்த கோவிலுக்கும் ஸ்ரீ சுந்தரீஸ்வரர் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் சுந்தரேஸ்வரரை சென்று வழிபடுவது நலம் தரும். பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கடுவேலி தஞ்சாவூர் அருகே உள்ள ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரரையும் திருநாவலூர் உளுந்தூர்பேட்டை பன்ருட்டி அருகே சாலையிலே அமைந்துள்ளது ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் கோயில், அங்கு சென்று வழிபடுவது நலம் தரும். உத்ராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் மதுரை அருகே உள்ளது, ஸ்ரீ துர்கா அம்மன் மாயவரத்தில் உள்ள ஸ்ரீ துர்கா அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நலம் தரும். திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சென்னை வேலூர் சாலையில் காவேரி பாக்கத்தில் அமைந்துள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாளை சென்று வழிபடுவது நலம் தரும். அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கொடுமுடி ஈரோடு
அருகே ஸ்ரீ மகுடீஸ்வரர் கோவிலையும் கும்பகோணம் கொற்கை அருகே ஸ்ரீ பிரம்ம ஞானபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நலம் தரும். சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவிலுக்கும் நன்னிலம் திருப்புகளூர் அருகே ஸ்ரீ அக்னீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வழிபடுவது நலம் தரும். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தஞ்சாவூர் திருக்காட்டுப்பள்ளியிலே உள்ள திருவனீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அவர்களுக்கு மேன்மையை தரும். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புதுக்கோட்டை ஆவுடையார் கோவில் அருகே ஸ்ரீ சகஸ்ரலக்ஷ்மீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலனை தரும். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் திருச்சி முசிறியில் உள்ள ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலுக்கும் சிதம்பரம் அருகே ஓமம்புலியூரில் உள்ள ஸ்ரீ வியாக்ரபுரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நலம் தரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.